ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜீவா. இன்னைக்கு ராகி சேமியா எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ராகி சேமியா ஒரு பேக்கெட் எடுத்துருக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து தண்ணியில் ஊற வைக்கலாம். பாருங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் இந்த சேமியாவை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷங்க இந்த சேமியா இப்படியே ஊறட்டும். இப்போ தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதையே அப்படியே புளிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப புளிய வேண்டாம், சும்மா இந்த மாதிரி எடுத்து தண்ணியை ஃபில்டர் பண்ண விட்டுட்டு எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கலாம். இப்போது இந்த சேமியாவை நம்ம இந்த இட்லி தட்டில் இப்படி போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம், அதாவது 3 லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். ரொம்ப நேரம் வேண்டாம், குழஞ்சி வெந்துடும். இப்போ இது வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து போட்டு ஆற வைக்கலாங்க. பாருங்கள், இது ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு. இது நல்லா ஆற விடலாங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு 3 சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி கொஞ்சமாக துருவி வச்சுருக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். அங்கே ஒரு 1 நிமிஷம் வேகிடுங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி, சின்ன தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம சேமியாவை வந்து ஆல்ரெடி தண்ணியில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம், அதனால் அதுலேயே கொஞ்சம் உப்பு ஏறி இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துட வேண்டாம். தக்காளி வெந்து சுருண்டு வரட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட நம்ம ஆற வச்சிருக்கிற இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நல்லா கலந்துடுங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குங்க, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க, இதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷங்க அப்படியே சூடாகட்டும்.
இப்போ இது கூடவே கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.